நான் பொசிஷன் இப்போ மாறி நிற்கிறேன்னு பார்த்தீங்களா, இப்போ வந்து ஆக்சுவலி எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜ் டூர் கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த பிளாகில், ஃப்ரிட்ஜ் டூர் கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஹேர் கேர் டிப்ஸுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்க போகிறேன். சொல்யூஷன்னா லேபில் இருக்கிற சொல்யூஷன் கிடையாது, இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சொல்யூஷன் தான். ஸோ வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து இதுதான் அந்த சொல்யூஷன். ஸோ அதை நல்லா இதை ஷேக் பண்ணும். எதுக்காக ஷேக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்யூஷன் நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம வந்து தோசைக்கு மாவாட்டினோம் பார்த்தீங்களா, அந்த அந்த அரிசி களைஞ்ச தண்ணி தான் வந்து இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிப் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நிறைய 7 டேஸ் சேலஞ்ச் அது இதுன்னு எல்லா ஹேர் கேர்லேயும் வந்து போடுறாங்க. பட்டு ரீசன்ட் டேஸில் வந்து நான் ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிப்பு. ஸோ வந்துட்டு இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிக்க வச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம எடுத்து வச்சு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அது மேலே வந்து புளிச்ச மாதிரி இந்த நுர மாதிரி வந்திருக்கும். அதை அதோடய எடுத்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் அதெல்லாம் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணேன். இல்லை புளிச்சனால கொஞ்சம் வந்து ஸ்மெல்லு வரும், அதனால் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதோ இதோடையே விடுறதுனால விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் உடனே வந்து எடுத்துருக்கீங்க தண்ணி அப்படின்னா, நீங்கள் வந்து இதோடையே விட்டுறலாம், திரும்ப நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வந்து புளிக்க வச்சு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஹேர் கேர் டிப்ஸ். நெக்ஸ்ட் வந்து